ஹலோ வியூஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் பவர் வீடியோ பார்த்தோம்னா டாடா ஹேரியரோட ட்ரைவ் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி டாடா ஹேரியரோட டீட்டெயில் ரிவ்யூ போட்டுட்டோம், நீங்கள் பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தான், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஹேரியரோட ட்ரைவ் ரிவ்யூ பார்க்கலாம். டாடா ஹேரியரோட டிரைவ்ல இருக்கும். வேற இந்த கார் டிரைவ் பண்றதுக்கு எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். வேற இந்த கார்ல வந்து பார்த்தோம்னா நம்ம ஏரியா பார்த்தா சீட்டிங் பொசிஷன் வந்து ரொம்ப அப்ரைட்டா இருக்கு. ஒரு அப்ரைட்டான சீட்டிங் பொசிஷன் கிடைக்குதுதான் சொல்லணும், ஒரு மெஜஸ்டிக்கான சீட்டிங் பொசிஷன் கிடைக்குது. வேற பிளைண்ட் ஸ்பாட் வந்து ஒரு டாடா கார்ல வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து பிளைண்ட் ஸ்பாட் வந்து ஏ பிள்ளை இருக்கு, பிளைண்ட் ஸ்பாட் இருக்கும். பட் இதுல பிளைண்ட் ஸ்பாட்டும் இல்லை. இந்த ஜென்ரேஷன் ஹேரியோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து பிளைண்ட் ஸ்பாட் பெருசாக இல்லைன்னு தான் சொல்லணும். இன்ஷியல் கூட சூப்பராக இருக்கு. ஒரு டீசல் இன்ஜினோட பெப்பினஸ் நமக்கு அப்படியே கிடைக்குன்னு தான் சொல்லணும். இல்லை என்னதான் நமக்கு வந்து டீசல் இன்ஜினாக இருந்தாலும் நமக்கு இன்ஜினோட வைப்ரேஷன் உள்ள ஃபீல் ஆகவே இல்லைன்னு தான் சொல்லணும். ரொம்ப ரிஃபைண்டாக இருக்கு இந்த காரோட டீசல் இன்ஜின். இந்த டிரான்ஸ்மிஷன் வந்து பார்த்தோம்னா இந்த கார்ல மேனுவல் தானே, நமக்கு வந்து 6-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. தென் அதே நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் போனோம்னா நமக்கு வந்து 6-speed AT டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. வேற காரோட கியர் வந்து பார்த்தோம்னா கியர் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குன்னு தான் சொல்லணும். அதாவது ஒரு 210 கிட்ட வெயிட் இருக்க காருக்கு நம்ம கியர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்ற மாதிரிலாம் ஃபீல் ஆகவே இல்லை. இதில் கொடுக்குற இன்ஜின் வந்து பார்த்தோம்னா 2-liter டீசல் இன்ஜின் இதில் கொடுத்துருக்காங்க. வெல் ஃபியூச்சரில் வந்து பெட்ரோல் இன்ஜின் கொண்டதுக்கான சான்சஸ் இருக்குது. வெல் இந்த ஜென்ரேஷன் அப்டேட்லேயே நான் வந்து பெட்ரோல் இன்ஜின் கொண்டு வருவாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் டாடா கொண்டு வரல. வெல் ஃபியூச்சரில் வேணால் பெட்ரோல் இன்ஜின் கொண்டு வரக்கான சான்சஸ் இருக்குது. வெல் 1.5-liter டர்போ சார்ஜ் பெட்ரோல் இன்ஜின் கொண்டு வரக்கான சான்சஸ் இருக்குது. தென் மோர் ஓவர் இதில் ஈவி இப்போ டாடா கொண்டு வர போகிறாங்க. தென் முக்கியமான ஃபீச்சர் வந்து பார்த்தோன்னா இந்த காரில் வந்து நமக்கு வந்து அடாஸ் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எடுக்கிற பட்சத்தில் நமக்கு வந்து லெவல் 1 அடாஸ் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் இதுவே ஆட்டோமேட்டிக் போனோம்னா நமக்கு வந்து லெவல் 2 அடாஸ் ஃபீச்சர்ஸ் கிடைக்கும். காரோட புல் வந்து சூப்பராக இருக்குது. வெல் நல்லா ரிவ் பண்ணும்போது நமக்கு வந்து இன்ஜினாஸ் சின்ன இன்ஜினாஸ் உள்ள வருதுன்னு தான் சொல்லணும். 80 மேலே ஸ்பீடாக போனிங் வச்சுருக்காங்க. வெல் 100 மேலே வந்திருக்கும். நான் இப்போ தான் 50 கீழே போடுறேன். இதுதான் எனக்கு பெரிய வைப்ரேஷன் உள்ள ஃபீல் ஆகவே இல்லைன்னு தான் சொல்லணும். கார் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. 120 கிட்ட வந்துட்டோம். 120 மேலே ஸ்பீடாக போகணும் கண்டியூஸாக வச்சுருக்காங்க. வெல் 120 மேலே போகும்போது ஒரு சின்ன வைப்ரேஷன் உள்ளே வருதுன்னு தான் சொல்லணும். ஒரு சின்ன மொபைல்ஸ் உள்ள ஃபீல் ஆகுது. தென் இப்போ 130 கிட்ட வந்திருக்கும். நாய்ஸ் உள்ள வரவே இல்லை. 140 எந்த அளவுக்கு பிக்கப் இருக்கோ பிரேக்கிங் அந்த அளவுக்கு சூப்பர் பாக்குன்னு தான் சொல்லணும். வேற நான் இப்போ வந்து பக்கத்துல இருந்து பிரேக் அப்ளை பண்ணேன், ஆனால் கார் எனக்கு பிரேக் அடிச்சிருச்சு. வேற ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி லெவலான அடாஸ் கொடுத்துருக்காங்க. இதுல லேண்ட் டிபார்ச்சர் வார்னிங் இருக்கு. தென் கொலிஷன் வார்னிங்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்பீடு ஓப் பண்ணும்போது நம்ம கியர் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குன்னு தான் சொல்லணும். நமக்கு எங்கேயுமே கியர் லேக் ஆகவே இல்லை, நமக்கு வந்து அந்த டர்போ லாக் இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும். செம ஸ்மூத்தாக அந்த பிக்கப் கிடைக்குது. ஒரு 2-liter இன்ஜின் இருக்க காரணம் நமக்கு வந்து ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸ்டேரிங் வீல் ஃபீல்பேக் பற்றி சொன்னால் இந்த ஸ்டேரிங் வீல் ரொம்ப ப்ரைஸஸாக இருக்குது. வெல் முந்தின ஜென்ரேஷன் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஹைட்ராலிக் ஸ்டேரிங் வீல் கொடுத்துருக்காங்க. இது எலக்ட்ரானிக் ஸ்டேரிங் வீல் கொடுத்துருக்காங்க. மொரவே இந்த ஸ்டேரிங் வந்து பார்க்க டிசைன் வந்து ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த ஸ்டேரிங் வீலோட டிசைன் ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது. ஸ்டேரிங் வீல் கேலிபிரேஷனும் முந்தின ஜென்ரேஷனோட கம்பேர் பண்ணணும் டாடா சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். பிரேக்கிங் வந்து பார்த்தோன்னா நமக்கு 4 டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங் எங்கே அடிக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ வெல் நம்ம பக்கத்தில் வந்து பிரேக் அப்ளை பண்ணாலுமே கார் ஈஸியாக பிரேக் அப்ளை பண்ணிடுது. வெல் அந்த மாதிரி பிரேக் அப்ளை பண்ணும்போது கூட நமக்கு வந்து ஒரு ஜர்க்னஸ் ஃபீல் ஆகவே இல்லை. சஸ்பென்ஷன் செட்டப் டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த காரோட ஸ்டேரிங் வீல் ஃபீட்பேக் பற்றி சொன்னால்
ஸ்டேரிங் வந்து ரொம்ப ப்ரிசைஸாக தான் இருக்குன்னு சொல்லணும். இந்த காரோட வெயிட் வந்து பார்த்தோன்னா ஒரு 2 டன் கிட்ட இந்த காரோட வெயிட் இருக்கு. தென் இன்ஜின் கெப்பாசிட்டி வந்து பார்த்தோன்னா 2 லிட்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வெல், ஆனால் ஸ்டேரிங் வந்து பார்த்தோன்னா ஒரு விரலாக கூட என்னால் டேர்ன் பண்ண முடியும்னு தான் சொல்லணும். அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது இந்த காரோட ஸ்டேரிங். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த காரில் வந்து லெவல் 1 அடாச் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. வெல், இப்போ அந்த அடாச் எப்படி இருக்காங்கன்றதை இப்போ நம்ம செக் பண்ணுவோம். வெளியே நீங்கள் ஆட்டோமேட்டிக் போகிற பட்சத்தில் உங்களுக்கு லெவல் 2 அடாச் ஃபீச்சர்ஸ் இதில் கிடைக்கும். ஓகே வெல்ஸ், நான் ஆல்ரெடி இந்த காரில் சொன்ன மாதிரி நமக்கு இதில் அடாச் ஃபீச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்கோம்னா, வெல் மேனுவல் போகும்போது நமக்கு வந்து லெவல் 1 அடாச் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவே நீங்கள் ஆட்டோமேட்டிக் போகும்போது லெவல் 2 அடாச் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. லெவல் 1 அடாஸ் வந்து பார்த்தோம், நம்ம வந்து ஃபார்வர்ட் பொலிஷன் வார்னிங், எமர்ஜென்சி பிரேக்கிங், டிராஃபிக் சைன் ரெகக்னிஷன், தென் ஹை பீம் அசிஸ்ட், லேண்ட் டிபார்ச்சர் வார்னிங், லேண்ட் சேஞ்ச் அசிஸ்ட், தென் பிளைண்ட் ஸ்பாட் ரெகக்னிஷன், டோர் ஓப்பன் அலர்ட், ரியர் க்ளோஸ் டிராஃபிக் அலர்ட், தென் ரியர் பொலிஷன் அலர்ட்மே இதில் கொடுத்துருக்காங்க. தென் லெவல் 2 அடாஸ் பண்ணோம்னா நமக்கு ஸ்டாண்டர்டாக வந்து பார்த்தோம்னா அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் லெவல் 2 அடாஸ்ல நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லணும். இந்த காரில் நம்ம கிடைக்க வேரியன்ட்ஸ் பார்த்தோம்னா பியூர் ஸ்மார்ட் அட்வென்ச்சர் ஃபியர்லெஸ் 4 வேரியன்ட் கிடைக்குது. தென் அது போக டார்க் எடிஷன் நமக்கு இதில் கிடைக்குது. தென் கலர்ஸ் வந்ததுனா ரெட், க்ரீன், கிரே, எல்லோ, ஒயிட்ன்ற 5 கலர் இதில் கிடைக்குது. தென் அது போக டார்க் எடிஷன் நமக்கு வந்து பியூர் பிளாக் கலர் கிடைக்குதுன்னு சொல்லணும். இந்த காரோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா 17 lakhs to 27 lakhs வரையும் இருக்கு. எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் நான் சொல்றது மதுரையில். தென் இந்த காரோட மைலேஜ் வந்து பார்த்தோம்னா 17ன்ற கம்பெனி மைலேஜ் சொல்றாங்க. வெல், நம்ம 14 to 15 கார மைலேஜ் ஈஸியாக எக்ஸ்பெக்ட் பண்ணால் தான் நான் சொல்கிறேன். வெல், இந்த செக்மெண்ட்டில் இருக்க காருக்கு ஒரு 2 லிட்டர் இன்ஜின் இருக்க காருக்கு இது நல்ல மைலேஜ்னே சொல்லலாம். ஓகே வெஸ், இப்போ இந்த கார் 0 to 100 எவ்வளோ நேரத்தில் அடிக்கின்ற பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம பண்ணிடலாம். ஓகே வெஸ், இப்போ இந்த கார் 0 to 100 எவ்வளோ நேரத்தில் அடிக்கணும் நம்ம பார்த்துக்கலாம். நான் 0 to 100 எவ்வளோ நேரத்தில் அடிக்கின்றத நான் உங்களுக்கு டைமிங் போடுறேன். இப்போ ஸ்போர்ட்டில் போட்டு இந்த கார் 0 to 100 எவ்வளோ அடிக்கின்ற பார்த்துக்கலாம். இப்போ செக் பண்ணால் டிராஃபிக் கொஞ்சம் கிளியரான இருக்கணும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இதான் இந்த டாடா ஹேரியரோட டிரைவ் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஃபார் மோர் கண்டென்ட் லைக் திஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை.